எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசியாவோட மிகப்பெரிய நாடான சீனாவையும் இந்தியாவையும் பிரிட்டன் எப்படி கைப்பற்றினாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சீனாவை பிரிட்டன் எப்படி கைப்பற்றினாங்கன்னு பார்ப்போம். பதினேழாம் நூற்றாண்டோட இரண்டாவது பாதியில கிழக்கிந்திய கம்பெனி சீனா கிட்ட இருந்து பட்டு அதுக்கப்புறம் பீங்கான் பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலா சீனாவுக்கு பிரிட்டன் பொருட்கள் கொடுக்கணும் இல்லையா? ஆனா வழக்கம் போல சீனாவுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு பிரிட்டன் கிட்ட உற்பத்தி பொருள் எதுவுமே இல்லை. அதனால வாங்குற பொருளுக்கு விலையா வெள்ளியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து இதையே செய்ய முடியாது அப்படின்றதால கிழக்கிந்திய கம்பெனி இதுக்கு ஒரு தீர்வும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு தீர்வு, சீனாவையும் இந்தியாவையும் அடிமைப்படுத்த பிரிட்டன் போட்ட அடிமைத்தனம்ன்றது பிரிட்டனுக்கே தெரியாது. அந்த காலத்துல வங்காளத்துல பாபி விதைகள் அப்படின்ற கசகசாவை சாகுபடி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை கவனிச்ச கிழக்கிந்திய கம்பெனி என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, கசகசாவை மொத்தமா கொள்முதல் செய்யறாங்க. அப்படி வாங்கின அந்த கசகசாவில இருந்து அபின் தயாரிக்க பீகார்லயே ஒரு தொழிற்சாலையும் கட்டுறாங்க. இப்போ சீனாவுக்கு கொடுக்கறதுக்கு பொருள் ரெடி ஆகிட்டு, இந்தியாவில் தயாரிச்ச அபினா சீனாவில் அறிமுகம் செஞ்சு அதோட பயன்பாட்டை சீனர்கள்கிட்ட ஊக்குவிக்கவும் செய்கிறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி இந்த போதை பொருள் பிஸ்னஸ் மூலமாக பட்டு பொருளையும் பீன்கன் பாத்திரத்தையும் அதிகமாக வாங்கி குவிச்சு லாபத்தை பெருக்கினாங்க. இன்னொரு பக்கம் இதை கவனித்த சீனா அரசாங்கம் அபின் வர்த்தகம் போதைப் பொருள் பழக்கத்தை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதால அதை நிறுத்த முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு வழியா அபின் அப்படின்ற ஒரு சொல்லே அங்கே இல்லாத அளவுக்கு சீனாவில் அபின் பிஸ்னஸ் நின்றுச்சு. இந்த சம்பவத்தால் சீனாவுக்கும் பிரிட்டனுக்கும் நிறைய போர்கள் வர ஆரம்பிக்குதுங்க. அப்படி நடந்த போரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டனோட ஆதிக்கம் அதிகமாச்சு. நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம்ன்றதை உணர்ந்த சீனா பிரிட்டன் கூட ஒரு சில ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு போற முடிவுக்கு கொண்டு வராங்க. அந்த ஒப்பந்தத்தின் படி சீனாவில் அளிக்கப்பட்ட அபினுக்கு ஈடாக சீனாவோட எல்லா துறைமுகங்களையும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியதாகி போச்சுங்க. இதனால சீனாவில் ரொம்ப ஈஸியாக அபின் வியாபாரத்தை கிழக்கிந்திய கம்பெனி செய்ய ஆரம்பிச்சாங்க. உடனே சீனா அரசும் வேற வழியே இல்லாமல் விக்டோரியா மகாராணிக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் எழுதி அனுப்புறாங்க. அதாவது, எங்கள் நாட்டில் அபின் வர்த்தகத்தை தயவு செய்து நிறுத்திக்கோங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் கேட்டு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலே இல்லாமல் போயிருதுங்க. சீனாவில் பிரிட்டனோட ஆதிக்கம் இப்படி தான் ஆரம்பிச்சுதுங்க. இதே காலகட்டத்தில் இந்தியாவில் பிரிட்டனோட ஆதிக்கம் வேற விதத்தில் ஆரம்பிச்சுது. அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போல வரலாற்றுகளை கதைகளாக கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.